வணக்கம் நண்பர்களே நாம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இரு வாரங்களுக்கு முன்னதாக நம்மளுடைய சேனலில் மதுரை விமான நிலையத்தினுடைய விரிவாக்கத்தை பற்றி அதாவது மேலே விமான நிலையத்தினுடைய ரன்வே கீழே ஹைவே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோவை நம்மளுடைய சேனலில் பார்த்தோம் இப்போது அதை பற்றின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் நம்ம கிடச்சிருக்கு ஸோ அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் பற்றியும் நாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மதுரை விமான நிலையமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது வருடத்தில் முதல் முதலாக திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏறாவது ஒரு முதல் விமான சேவை அதாவது பயணிகளுக்கான விமான சேவை தொடங்கப்பட்டது அதாவது சென்னையிலிருந்து மதுரை வழியாக திருவனந்தபுரம் வரைக்குமான அந்த சேவையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் தான் வந்து அது தொடங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது வருடத்துல தான் முதன் முதலாக மதுரையிலிருந்து இருந்து வெளிநாட்டு விமான சேவைகளை வந்து தொடங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மதுரை விமான நிலையமானது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாலாவது பிஸியஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி சொ அந்த பெருமையும் நம்மளுடைய மதுரை ஏர்போர்ட்டுக்கு தான் உண்டு ஸோ முதல் மூணு என்ன அப்படின்னா முதலாவது பொசிஷன் நம்மளுடைய சென்னை இரண்டாவதாக கோயம்புத்தூர் மூன்றாவதாக திருச்சி நாலாவதாக நம்ம மதுரை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே போல் மதுரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்தியாவில் உள்ள விமான நிலையங்களில் தேர்ட்டி சிக்ஸ்த் airport ஏர்போர்ட் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு பெருமையும் நம்மளுடைய மதுரைக்கே சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதுபோல மதுரை விமான நிலையத்தினுடைய மொத்த பரப்பளவு என்ன அப்படின்னா பதினேழாயிரம் ஸ்கொயர் மீட்டர் அளவிற்கான பரப்பளவில் மதுரை விமான நிலையம் இருக்கு இந்த மதுரை விமான நிலையத்தில் ஒரு மாதத்திற்கு சுமார் ஒன்றேகால் லட்சம் பயணிகள் வந்து மதுரை விமான நிலையத்தை வந்து பயன்படுத்திட்டு வராங்க அது வந்து டொமஸ்டிக் மற்றும் இன்டர்நேஷ்னல் ரெண்டையும் சேர்த்து நான் சொல்கிறேன் அதே போல் உள்நாட்டு விமானத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை மதுரை டெல்லி ஹைதராபாத் பெங்களூர் மும்பை திருப்பதி போன்ற ஊர்களுக்கு நம்மளுடைய மதுரை விமான நிலையத்திலிருந்து சர்வீசஸ் இருக்குது அதே போல் வெளிநாட்டு சேவைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்ரீலங்கா துபாய் சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு மதுரை விமான நிலையத்திலிருந்து சர்வீசஸும் இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமாக நம்ம சொல்லலாம் போல் இப்போ இப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதுக்கான ஒரு ப்ரப்போசலை ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதாவது ஏஏஐன்னு சொல்லுவோம் இல்லையா அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி பதினோராவது வருடத்துலேயே வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க அதற்கான பொறுப்பும் நம்மளுடைய மாநில அரசாங்கத்தில் கொடுத்துருக்காங்க எதற்கான பொறுப்பு அப்படின்னா அதற்கு தேவையான நிலம் இப்போ ஏர்போர்ட்டை விரிவாக்கம் செய்யும் பொழுது அதற்கான இடம் தேவை இருக்கு இல்லையா அந்த இடத்தை அக்கோசிஷன் பண்ணுறதுக்கு நிலத்தை கையகப்படுத்துறதுக்கான பொறுப்பை நம்மளுடைய தமிழக அரசுகிட்ட அவங்க கொடுத்துருந்தாங்க அந்த பணிகளும் வந்து நடந்துக்கிட்டே இருக்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களாக குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு ஆறு இருந்து நிலத்தை கையப்படுத்த வேண்டும் அதிலும் குறிப்பாக ஒரு நானூற்றி இருபது ஏக்கர் பட்டா நிலத்தையும் அதே போல் ஒரு நூ அறுநூற்றி பதினஞ்சு ஏக்கர் வந்து புறம்போக்கு நிலத்தையும் வந்து கையப்படுத்துறதுக்கான பிளானை நம்மளுடைய மாநில அரசாங்கம் முகத்துருந்தாங்க இதற்காக நம்மளுடைய மாநில அரசாங்கமானது நூற்றி அறுபத்தாறு கோடி ரூபாய் அதாவது நிலத்தை கையப்படுத்துறதுக்காக அளக்கிட்டும் பண்ணியிருந்தாங்க கடந்த வருடத்தில் போல் இப்போது இருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா நிலத்தை கைகப்படுத்துதை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்ணூறு சதவீத நிலம் கையகப்படுத்த பணிகளை நம்மளுடைய மாநில அரசாங்கம் கம்ப்ளீட்டே பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் ஒருபுறம் இருக்க விமான நிலையத்தினுடைய விரிவாக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதில் பில்டிங் கட்டுவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கட்டினால் கூட அதனுடைய ஓடுதளம் அப்படிங்கிறதும் அதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஓடுதளம் அதாவது ரன்வே இருக்குல்லையா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளான்ஸும் இருக்குது இப்போதைக்கு மதுரை விமான நிலையத்தில் அதனுடைய ஓடுதளமானது ஏழாயிரத்தி ஐநூறு அடியில் வந்து நிலத்தில் இருக்குது இதை பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு அடியாக வந்து மாற்றுறதுக்கான ப்ரொப்போசல் இந்த விரிவாக்க பிளானில் வந்து அவங்க வச்சுருக்காங்க இப்போ இருக்கிற பிளான் படி பார்த்தோம்னா இப்போ எக்ஸாக்டாக ஏழாயிரத்தி ஐநூறுன்னு சொன்னே ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அடியில் வந்து அதனுடைய ரன்வே இப்போதைக்கு இருந்துகிட்ருக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் அளவிற்கான லென்த் ரன்வேவை ரன்வே வந்து அவங்க கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொப்போசலை நம்மளுடைய ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து வச்சுருக்காங்க ஸோ விமான நிலையத்தினுடைய ஓடுதலத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னா அதற்கான இடம் வேணும் இல்லையா அந்த இடம் இப்போ எங்கே இருக்குன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நம்மளுடைய மாநில அரசாங்கத்திட்ட இருக்குது என்ன அப்படின்னா மதுரை ரிங் ரோடு இருக்குல்ல அந்த ரிங் ரோடுனுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை நம்மளுடைய ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு வந்து நம்மளுடைய மாநில அரசாங்கம் கொடுத்தாக வேண்டும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் விமான நிலையத்திற்கான ஓடுதலத்தை வந்து விரிவாக்கம் செய்ய முடியும் ஆனால் அப்படி பண்ணிட்டோன்னா தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்து வசதிகளும் சரி நம்மளுடைய ஆக்சஸும் சரி அதில் முற்றிலும் தடைப்பட்டு போகும் அப்படிங்கிற ஒரு மெயினான ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ இதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய வருவாய்த்துறை அமைச்சரான ஆர் உதயகுமார் ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருந்தார் ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக என்ன ப்ரொப்போசல் அப்படின்னா மேலே விமான நிலையத்திற்கான ரன்வே இருக்கும் அதே போல் கீழே மதுரை அவுட்டர் ரிங் ரோடு இருக்குல்ல அதாவது ரிங் ரோடு இருக்குல்லையே அந்த ரிங் ரோடு வந்து ஒரு நான்கு வழிச்சாலையாக அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருந்தார் இது வந்து அண்டர் பாஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இது போன்ற ஒரு செட்டப் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஜெர்மனியில் இருக்குது சிங்கப்பூரில் இருக்குது அதே போல் நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வாரணாசியில் இருக்குது அதே போல் மைசூரில் கூட இது செட் பண்ணுறதுக்கான ஒரு பணிகளுக்கானதும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்புறலும் வந்து பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் இது போன்ற ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்பு நம்மளுடைய தமிழகத்தில் அதிலும் குறிப்பாக நம்மளுடைய மதுரை மாநகரத்தில் வரப்போகிறது அப்படிங்கிறது உண்மையிலே சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான் நிறைய பேர் சந்தோஷமும் பட்டிருப்போம் இது மதுரைக்கு மட்டும் இல்லைங்க அது சுற்றி இருக்கிற அதிலும் குறிப்பாக நம்மளுடைய தென் தமிழ்நாட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமையும் அப்படிங்கறதுல எந்த விதமான ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது ஸோ இது ஒரு புறம் இருக்க இப்போ ரீசண்டாக ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் கிடச்சிருக்கு என்ன நியூஸ் அப்படின்னா நம்மளுடைய இந்த பிளானை வந்து ஆக்சுவலாக ப்ரப்போஸ் பண்ணது யாரு அப்படின்னா நம்மளுடைய தமிழக அரசாங்கம் தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்களே அவர்களுடைய ஒரு மீட்டிங் நடத்திருக்காங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரு அப்படின்னா இதனுடைய ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதே போல் நம்மளுடைய மதுரை கார்ப்பரேஷன் எல்லாருமே வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இந்த மீட்டிங்கில் மெஜாரிட்டி அஃபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டை டிராப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கு பதிலாக மதுரையினுடைய ரிங் ரோடு இருக்குது அந்த உள்ள குறிப்பிட்ட பார்ட்டை ஏர்போர்ட்டு கொடுத்து அவங்க ரன்வேவாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதற்கு பதிலாக மதுரையினுடைய ரிங் ரோடுக்காக பக்கத்தில் இருக்கிற நிலம் ஆற்றையிடம் அதை சுற்றி இருக்கிற நிலத்தை வந்து கையகப்படுத்திக்கலாம் இந்த கையைப்படுத்தி இதில் ரோடு படுறதுக்கான செலவை பார்த்தோன்னா நம்மளுடைய அண்டர் இவங்க அவங்க பண்ணுறாங்களே அதை மேலே வந்து ரே ஏர்போர்ட்டினுடைய ரன்வே கீழே ஹைவே இருக்கு இல்லையா இந்த செலவை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து இதனுடைய முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக சொல்லப்படுது ஏன்னா இப்போது ரன்வேக்காக மட்டும் கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி பதினஞ்சு ஏக்கர் வந்து இவங்க கையகப்படுத்த வேண்டிய சூழலில் இப்போ இருக்காங்க சிம்பிளாக ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்டை வந்து நம்ம கட்ட வேண்டாம் அதாவது அண்டர் பாஸ் வந்து பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது இதற்கு வேறு சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய மாநில அரசாங்கமானது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய அஃபிஷியல்ஸ் சேர்ந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அந்த மீட்டிங்கில் இது சம்மந்தமான விஷயங்களை வந்து ஆலோசிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை சொல்கிறாங்க அந்த மீட்டிங் அப்போ வந்து இவங்க என்ன கோரிக்கை வைக்கலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஃபுல் அமௌண்ட்டு நீங்கள் பேர் பண்ணலனா கூட அவர்கள் வந்து ஏற்றுக்கணுன்னா கூட ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் எப்படி நம்மளுடைய ரயில்வேஸ் ப்ரோக்ராம் இருக்குல்லையா இப்போது லெவல் கிராசிங்கில் வந்து ஒரு ஃப்ளைஓவர் போடுறாங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சென்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஃபிஃப்டி பர்செண்ட் நம்மளுடைய மாநில அரசாங்கம் அதிலும் குறிப்பாக ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஷேர் பண்ணுவாங்க அதே போல் இதுலேயும் வந்து அவர்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சஜஷனை வந்து அவங்க சொல்கிறாங்க ஆனால் இப்போதைக்கு இதற்கான பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ட்ராப்டுங்கிற மாதிரி தான் கணக்கு ஆனால் இது நம்ம மாநில அரசாங்கம் எந்த அளவுக்கு நம்மளோட ஏர்பட்ட திரேட் ஆஃப் இந்தியா அதிலும் குறிப்பாக நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தை எப்படி புஷ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த திட்டம் வந்து வருமா வராதா அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் மேலும் இதை பற்றின ஒரு அப்டேட் நம்ம கிடச்சிது அப்படின்னா நம்மளோட சேனலில் இதை பற்றின ஒரு வீடியோவும் நம்ம போடுவோம் ஸோ இந்த வீடியோவில் இருக்க தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்